ஹலோ மக்களே, எப்படி இருக்கீங்க? நானும் எங்கள் நயன்தாரா குட்டியும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம இன்றைக்கி என்ன மாதிரி ஒரு வீடியோ பார்க்க போகிறோம்னா, அங்கே நல்ல தொலைவில் பாருங்கள், ஒரு நாலு வாத்து போது பாருங்கள். நான் தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போனேன், போன உடனே ஒரு வாத்தை பிடிச்சி இந்தாங்க நீங்கள் எடுத்துகிட்டு போய் சமைச்சு சாப்பிடுங்கன்னு சொல்லி என் கையில் கொடுத்துட்டாங்க. ஒன்றும் புரியாமல் நானும் வண்டியில் வாத்தை எடுத்துக்கிட்டு வரேன் பாருங்கள். வாத்தை எப்படி க்ளீன் பண்ணணுன்றது எனக்கு தெரியல. இருந்தாலும் வந்து நம்ம கோழி கடையில் கொண்டு போய் கொடுத்தோம்னா அவங்க வந்து நல்லா க்ளீன் பண்ணி கொடுப்பாங்கன்னு ஒருத்தவங்க சொன்னாங்க. அதனால் நான் அந்த வாத்தை எடுத்துகிட்டு போய் நான் கொடுத்த பிறகு அவரும் நல்லபடியாக அந்த வாத்தை க்ளீன் பண்ணி கொடுத்தாரு. இருந்தாலும் இதெல்லாம் வந்து கண்ணால் பார்க்கணுமா இந்த ஜென்மத்தில்னு நினைக்கும் போது ரொம்ப மனசே சரி கிடையாது. இதை மாதிரி வந்து நம்ம எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆடு ஆடு ஆட்டோட கறி, இந்த மாதிரி வந்து கோழி கறி இதை மாதிரி வாங்கி சாப்பிட்டுட்டோம். ஆனால் இது வந்து நம்ம கையால் எடுத்துகிட்டு போய் என்னோட கையால் கொடுக்கும்போது ரொம்ப மனசு சரியில்லை. இருந்தாலும் அவர் வந்து நல்ல நாலு துண்டாக வெட்டி கொடுத்துட்டார். அவர் நான் என்ன சின்ன சின்னதாக போட வேணாம், நாலு துண்டு நாலு பேருக்குன்னு சொல்லி நான் வந்து பைப்பு தண்ணியை ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணுறதுக்கு ஒன்று ஒன்றா எடுத்து க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். க்ளீன் பண்ணும்போது யோசிச்சுக்கிட்டே க்ளீன் பண்ணுறேன், என்னடா இது, இதை வாங்கினதுக்கு வாங்காத இருந்திருக்கலாமோ அப்படின்றதெல்லாம் இருந்துச்சு. ஏன்னா சரி, அவங்க அன்பாக கொடுத்தாங்கன்றதுனால நான் வாங்கி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஒரு வழியாக குக்கரில் வந்து நாலு பீஸையும் போட்டு நல்லா வேக வைக்கணும்னு நான் வேக வைக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்களேன் முட்டையை எவ்வளோ அழகாக இருக்குது, வாத்து முட்டைன்னு. அது என்ன சொல்ல தெரியல. நான் கொஞ்சம் தண்ணியெல்லாம் ஊற்றின பிறகு மிக்சி ஜாரில் கொஞ்சம் வெங்காயம் போட்டு நல்லா அரைச்சி அந்த வாத்து கறியில் ஃபஸ்ட்டு நம்ம போட்டுடணும் அரைச்ச வெங்காயத்தை. அடுத்தது மிக்சி ஜாரில் பச்சை மிளகாய் போட்டு நல்லா ஒன்றோட ஒன்று அப்படியே நர நரன்னு நம்ம அரைச்சி அதையும் நம்ம வந்து குக்கரில் போட்டுடணும். கொஞ்சம் மஞ்சத்தூள்லாம் போட்ட பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் நம்ம போட்டுக்கலாம். அதுக்குள்ளே நயன்தாரா குட்டி வந்து என்னை பார்த்தோன்னே ஒரு ஓட்டம் பிடிச்சி ஓடி போயிட்டா. சரி சரி, குக்கர் விசில் வந்து ஒரு பத்து வந்துடுச்சு, வாத்துக்கறி வந்து நல்லா ரஃப்பாக இருக்குன்னு சொன்னாங்க. அதனால தான் நான் பத்து விசில் கொடுத்து நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சாங்க, வாங்க சூப்பராக வெந்துடுச்சு பாருங்கள். வாணலில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பெரிய ஜீரகம் போட்டு நாலு மிளகு போட்டு இஞ்சி பூண்டு தட்டி போட்டு வெங்காயம் ஒரு நாலு வெங்காயம் சின்ன சின்னதாக வெட்டி நல்லா வதக்கிப்போம் பாருங்கள். நல்லா வதங்கின பிறகு கொஞ்சம் மல்லித்தூள் போட்டு நம்ம அது கூட கரம் மசாலா தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். மிளகுத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க, கொஞ்சம் ஜீரகத்தூள் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி எடுங்க. கொஞ்சமாக என்ன பண்ணுறீங்கன்னா காரத்தூள் போட்டுக்கோங்க. நல்லா வதக்குவோம். சூப்பராக வாத்துக்கறி குழம்பு ரெடியாகுது பாருங்கள். நல்லா வேக வச்ச வாத்துக்கறியை கடகட கடகடன்னு ஊற்றினா சூப்பராக நாலு பீஸும் அருமையாக பஞ்சு மாதிரி வெந்திருக்கு பாருங்கள். நல்லா வாத்துக்கறி நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். அதன் பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு மூணு தக்காளியை நல்லா சின்ன சின்னதாக வெட்டி போட்டு அதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழையை நம்ம அது மேலே சூப்பராக தூவி விட்டு நல்லா கலக்கி எடுத்தோம்னா சூப்பராக பார்க்கவே வா ஊறுதுங்க இந்த வாத்துக்கறி. இதுதான் முதல் முறையான ஒரு நான் வாத்துக்கறி குழம்பு செய்கிறேன், ஆனால் இது நானாக ட்ரை பண்ணுறேன். அடடா சூப்பராக இருக்குது பாருங்கள், தக்காளி பழம் அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்குது, சூப்பராக பஞ்சு மாதிரி கறி வெந்திருக்கு. நம்ம நயன்தாரா குட்டி இன்றைக்கி அருமையாக சாப்பிடுவான்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே அவளுக்கு சூப்பரான சாப்பாடு ரெடி, அது கூட கொஞ்சம் வாங்க. அடடா முட்டையை பாருங்கள், சூப்பராக நம்ம நயன்தாரா குட்டிக்கு முட்டை வந்து அந்த சாப்பாட்டில் போட்டு இன்றைக்கி நம்ம கொடுப்போம். ஏன்னா அவள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவா பாருங்கள். அடடா இந்த மாதிரி ஒரு முட்டையெலாம் நம்ம இது வரைக்கும் பார்த்ததே இல்லை பாருங்கள். நம்ம குட்டிக்கு புது தட்டு இன்றைக்கி வந்து அவளுடைய பேர் போட்டு நம்ம தட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா ரொம்ப நாளாவது அந்த தட்டை கொஞ்சம் மாற்றி பார்க்கலான்றதுக்காக நம்ம குட்டிக்கு சூப்பராக சாப்பாடு வந்து புது தட்டில் நம்ம குட்டிக்கு கொடுக்கலாம். வாங்க, நீங்கள் எவ்வளோதான் முட்டை கொடுத்தாலும் கொஞ்சமாவது ஒரு துண்டு வாத்துக்கறி குடம்மான்னு கேட்டால் அட தங்கமே உனக்கு இல்லாததான்னு சொல்லி இங்கே பாரு, வெள்ளை சாதம் முட்டை வாத்துக்கறி நல்லா சூப்பராக நீ சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னேன். சரிம்மா அப்படின்னு சொன்னால் அவளே முன்னாடி வெளியே போகிறா பாருங்களேன். அம்மா நீங்கள் வெளியே எடுத்துகிட்டு வாங்க, நான் வெளியே தான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு அவள் வெளியே இட்டுட்டு போயிட்டா என்ன. சரி குட்டி வா சீக்கிரம் வா சாப்பிடுவான்னு சொன்னேன். அப்படி நடமாடிட்டு இருந்தா சரி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு இந்த தங்கம் நீ ஒரு ரூபா வாங்கிக்கன்னு சொல்லிட்டு கறியை மட்டும் கொடுத்துட்டேன் நான் அவளுக்கு, ஊட்டி விட்டுட்டேன். நல்லா எங்கள் பொண்ணு சாப்பிட்டா வாத்து கறி இன்னைக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாரும் பிடிச்சி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க.